Thank you.
காலத்துலேயும் கூட பயப்படாமல் ஒரு சேவை மனப்பான்மையோடு இருந்து எங்கள் அம்மாவை நல்லபடியாக குணப்படுத்தி அனுப்புனாங்க. அதனால் கோவை கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வலி வந்துச்சுன்னா அந்த கை விரலை கூட இப்படி ஆட்ட முடியாது. தண்ணி இப்படி வந்துச்சுன்னா அதுவும் வலிக்கும், காற்றுப்பட்டால் வலிக்கும், வண்டியில் போக முடியாது, கூலிங் எதுவும் சாப்பிட முடியாது, இந்த பக்கம் எதுவும் மென்று சாப்பிட முடியாது. நம்பி வந்தோம், இங்கே வந்து 5 நாள் ஆச்சு. வந்த மறுநாளே நடக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா இருக்கேன். இங்கே பார்க்க வர்றவங்க, இங்கே இருக்கிற டாக்டர்களும் சரி, இங்கே இருக்கிற நர்ஸுகளும் சரி, நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இது ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, இது நஞ்சன்கூடில் இருக்கிற நஞ்சுண்டேஸ்வரருக்கு அடுத்துதான் இது ஒரு சிவன் கோயில் கோயம்புத்தூருக்கு நான் நினச்சிக்கிறேன். எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்களோ நான் அப்படி தான் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இங்கே கூட்டிகிட்டு வரும்போது நான் ரொம்ப மனம் கலங்கி தான் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த சூழ்நிலையில் இப்போ அவர் நல்லபடியே இருக்கார், அவர் ஆண்டவனோட கிருபையில் அவர் நல்லபடியே இருக்கார். இதை விட எனக்கு சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க. உண்மை எல்லாருமே யோசிக்காமல் வரலாம். வாழ்க்கையில் எதை ஒரு பெருமையாக நினைக்கணும், எதை வந்து நமக்கு ஒரு தைரியம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சா உண்மையிலும் கேஜி ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம நம்பணும், நம்பி வரலாம். நான் வந்து ஒரு பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, என்ஜியோபிளாஸ்டி பண்ணியிருக்கேன், ஸ்டண்ட் வச்சுருக்கேன். இத்தனையிலும் வெடிய வெடிய தூங்காமல் என் பையன் கூட கஷ்டப்பட்டப்போ தெய்வமாட்டா வந்து நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னால் மறக்க முடியாது ரொம்ப. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை சார், எப்படி இவங்கெல்லாம் இவ்வளோ காடியெல்லாம் இருக்காங்க, எங்களாலையெல்லாம் கோபத்தையே அடக்க முடியல, இவங்க எப்படி எங்கள் வழியில் போனாலும் பிரசனா எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உயிர் காக்கும் சேவையில் இருக்கீங்க, நீங்கள் 100 வருஷம் நல்லா இருக்கணும், உங்கள் இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருக்கணும், எல்லாம் வல்ல முருகப்பெருமாள் வந்து உங்களுக்கு எல்லா அருளும் புரியணும் சார்.